தமிழக தலைமைச் செயலாளர் ராமமோகன ராவ் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொள்வது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு ஏற்பட்ட தலைக்குனிவு என திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த சில வாரங்களாகவே தொழிலதிபர்கள் என்ற பெயரில் ஆளுங்கட்சியினருக்கு நெருக்கமானவர்களுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை சோதனை மேற்கொண்டு வருவதாகவும், ஆனால் அது குறித்த முழுமையான உண்மை தகவல்களை மத்திய அரசு வெளியிடவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். மணல் வியாபாரி சேகர் ரெட்டி வீட்டில் கோடிக்கணக்கான ரூபாய் பணமும் கிலோ கணக்கில் தங்கமும் வருமான வரித்துறையினரால் கைப்பற்றப்பட்ட நிலையில், அதன் தொடர்ச்சியாகத்தான் தலைமைச் செயலாளர் வீட்டில் சோதனை நடைபெறுவதாக குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின், சேகர் ரெட்டியுடன் தமிழக அமைச்சர்கள் பலர் தொடர்பில் உள்ளதாக தகவல்கள் வெளிவருவதாகவும், தலைமைச் செயலாளர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொள்வது தமிழகத்தை தலைகுனிய வைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக நலன்களை புறக்கணித்து தங்கள் சொந்த லாபங்களுக்காக செயல்படுபவர்கள் மீது வெளிப்படையாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அவர், ஊழல் முறைகேடுகள் மூலம் லாபம் பார்த்தவர்களை தப்பவிடக்கூடாது என கேட்டுக்கொண்டுள்ளார்.